வணக்கம் பாரகீதத்தின் சில குழந்தைகளே, சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம சேனல்ல எல்லா வீடியோஸும் நீங்க பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறதுக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி இப்ப போட்டிருக்க இந்த வீடியோவும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். செல்ல குழந்தைகளே, சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு இன்னைக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போறேன். கதையோட தலைப்பு என்னன்னா, வீணாக்காதே, வீணான பொருட்களை கொடுக்காதே. அதுதான் கதையோட தலைப்பு. அப்படின்னா நம்ம வந்து பொருட்களை வீணடிக்கக்கூடாது. அது சாப்பாடாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் வீணடிக்கக்கூடாது. அப்படி வீணா போன பொருட்களை கெட்டு போச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு கூட நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதை பற்றியே ஒரு கதை தான். வாங்க கதைக்குள்ளே போவோம். ஒரு கிராமத்தில் பாபுன்னு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் வந்து ரொம்ப அன்பான பையன். அவன்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் உண்டு. என்னென்னா, அப்பா அம்மா பேச்ச சொன்ன விட்டு கேட்பான், ஊரில் உள்ள எல்லாருக்கும் உதவி செய்வான். அதிலும் குறிப்பாக வந்து பறவைகள்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். குருவி, காக்கா, மைனா அப்படிலாம் நிறைய குட்டி குட்டி பறவைகள்லாம் அவங்க வீட்டுக்கு வரும். ஏன் தெரியுமா அவங்க வீட்டுக்கு வரும்? அவன் டெய்லி அதுக்கு சாப்பாடு கொடுப்பான். சாப்பாடு கொடுத்துட்டு அது சந்தோஷமாக வச்சுருக்கனால டெய்லி அந்த குருவி, காக்கா, மைனா எல்லாம் வந்து என்ன பண்ணும், அவனை தேடும். அவனை பார்த்து முகத்தை பார்த்து பார்த்து அப்புறம் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போகும். அவனுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்படி இருக்கிறப்போ ஒரு நாளைக்கு அவங்க ஊருக்கு அவங்க மாமா வருவாங்க. அவன் மாமா வந்த உடனே மாமா என்ன சொல்லுவாங்க, மாமாவனா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வர்றப்பெல்லாம் இவனுக்கு நிறைய தின்பண்டங்கள், விளையாட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்கள்ல, அதனால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிறப்போ அவன் என்ன பண்ணுவான், நேராக வந்து அவங்க மாமா வந்தவொடனே ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுவார், இவர் உடனே எல்லாம் அவங்க மாமாவை போய் கூப்பிட்டு வந்து அவர் கொடுக்குற சாப்பாடு, இப்போ தின்பண்டம், விளையாட்டு பொருள் எல்லாத்தையும் வாங்கி சந்தோஷமாக விளையாடுவான். எப்படி சார் ரொம்ப சந்தோஷந்தவனும் என்ன பண்ணுவான், அந்த காக்கா, குருவி, மைனாவை மறந்துடுவான். அதுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கும் மறந்துடுவான். அந்த காக்கா, குருவி, மைனா மூணும் வந்து டெய்லி வந்து பார்த்துட்டு, என்னவோ தெரியல இன்னைக்கு நமக்கு சாப்பாடு வைக்கலை, ஒருவேளை பாபுக்கு ரொம்ப கோபமாக இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுமா. இப்படி கொஞ்ச நாள் போயிடும். போன உடனே தான் அவனுக்கு திடீர்னு ஞாபகம் வரும், ஆஹா, நம்ம காக்கா, குருவிக்கு, மைனாக்கெலாம் சாப்பாடு வைக்கலையே, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு, அம்மா அம்மா அப்படின்ட்டு ஓடி போய், அம்மா நான் தப்பு பண்ணிட்டோம்மா, நம்ம காக்கா, குருவி, மைனாக்கெலாம் சாப்பாடே வைக்கலை, ரொம்ப பசியோடு இருக்குல்ல, கொஞ்சம் பழைய சாதம் கொடுமா அப்படின்னு சொல்லி ஒரு தட்டில் பழைய சாதம் வாங்கிட்டு விறுவிறுன்னு ஓடுவான் வைக்கிறதுக்காக. உடனே அந்த பாபுவோட மாமா என்ன சொல்லுவார், பாபு இங்கே வா, நீ சாப்பாடு வைக்கிறதுலாம் ரொம்ப நல்ல பழக்கம் தான், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இந்த பழைய சாதத்தை நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாறேன், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொன்னா, ஐயா அது ஒரே நாத்தம் அடிக்குது, அதை போய் நான் எப்படி சாப்பிட முடியும், அது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி உள்ள சாப்பாடு, மிஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லுவானான். உடனே அவன் மாமா சொல்லுவான், பறவைகள்கிட்ட அன்பாக இருந்தால் மட்டும் போதாது, உன்னால் ஒரு குடி கூட சாப்பிட முடியாது இந்த சாப்பாட்டை, போய் போய் அந்த பறவைகளுக்கு வைக்கிறியே, அதுவும் கெட்டு போனதுன்னு வேற சொல்கிறேன், நாளைக்கு அந்த பறவைகளும் அதை சாப்பிட்டு உன்ன மாதிரி வயிற்று வலியாது இதுன்னு கஷ்டப்படும்ல, நம்மளால் பிறருக்கு கஷ்டம் வரலாமா, நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லவனோ தான் அவனுக்கு ஞாபகம், ஆஹா தப்பு பண்ணிட்டோமே, வீணான பொருட்களை நம்ம மட்டும் சாப்பிட மாட்டோம், நம்ம ஏன் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம், அவங்க உடம்பும் கெட்டு போயிடும்ல, அது பிச்சை கேட்டு வந்தாலும் சரி, இல்லை பறவைகள், காக்கா, குருவி, மைனா இப்படி எந்த பறவையாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து கெட்ட பொருட்களையே, கெட்டு போன பொருட்களை கொடுக்கக்கூடாது, அதுகளுக்கும் வயிற்று வலி, உடம்பு சரியில்லாமல் போயிடும்ல, அதனால் நம்ம அப்படி செய்யக்கூடாது, அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு, வெரி குட், ஒரு ஐடியா வந்துச்சு, இன்னையிலேருந்து நான் பொருட்களை வீணடிக்க மாட்டேன், அதே நேரத்தில் எனக்கு எது கிடைச்சாலும் அதில் ஒரு பகுதி வந்து இல்லாதவங்களுக்கு கொடுப்பேன், குறிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, காக்கா, குருவி, மைனா இவங்களுக்கெல்லாம் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஓடிப்போய் என்ன பண்ணுவான், அவங்க மாமா வாங்கிட்டு வந்த பிஸ்கட்லேருந்து ஒரு நாலஞ்சு பிஸ்கட் எடுத்து வந்து உடச்சி காக்கா, குருவி வச்சுருவான். காக்கா, குருவி, மைனா வந்து அதை பார்த்து சாப்பிட்டு சந்தோஷமாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், தேங்க்யூ பாபு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுமா. இதுலேருந்து என்ன தெரியுது, நாம்
எந்த பொருட்களையும் வீணடிக்க கூடாது. எப்பவுமே நமக்கு கெட்டு போன பொருட்களை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்கள நம்ம அவங்களுக்கு நம்ம கெடுதல் உண்டு பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், இனிமேல் பொருட்களை வீணாக்காதீங்க. ஓகேயா, நல்ல பொருட்களை மட்டும் எல்லாருக்கும் கொடுங்க. என்ன, எப்படி இருக்கு இந்த கடை, உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? சரி, நீங்களும் அப்படி தானே செய்வீங்க? ஓ, அப்படி தான் செய்கிறீங்களா? வெரி குட், வெரி குட். சரி, அப்படின்னா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு குட்டி கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிரம் தமிழின் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து. நன்றி, வணக்கம், பாய்.